நாடு முழுவதும் பறவை காய்ச்சல் வேகமா பரவிட்டு வருது. இதனுடைய தாக்கம் இதுவரை இந்தியாவில 9 மாநிலங்கள்ல மிக அதிகமாயிருக்கு. இந்த சூழல்ல பலரும் இறைச்சி சாப்பிடுவதை தவிர்த்து வர தொடங்கிவிட்டாங்க. ஏன்னா பறவை காய்ச்சலால பாதிக்கப்படும் இறைச்சியை சாப்பிடுவது கடுமையான ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு காரணமாயிருக்கு. பறவை காய்ச்சலால மிகப்பெரிய அளவுல பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில இறைச்சி மற்றும் முட்டை சாப்பிடுவது பாதுகாப்பானது தானா என சந்தேகமும் அச்சமும் ஏற்பட்டிருக்கு. இதற்கான பதில இந்த பதிவுல பார்க்கலாம். ஹூ மற்றும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய நிறுவன ஆணையத்துடைய அறிக்கைப்படி இறைச்சிகள் கிடைக்கும் இடம் பாதுகாப்பா இருக்கும் வரை கோழி முட்டை மற்றும் இறைச்சி கிடைக்கும் இடம் பாதுகாப்பா இருக்கும் வரை பறவை காய்ச்சலானது மனிதர்களுக்கு வராது. அதனால நீங்க உண்ணும் இறைச்சி மற்றும் முட்டையானது அதிக சுகாதார நடைமுறைகளை உறுதி செய்ய வேண்டும். ஹூ வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின் படி மக்கள் முட்டையின் மஞ்சள் கருவை நன்றா சமைத்து சாப்பிட வேண்டும். சேதமடைந்த முட்டையின் மஞ்சள் கருவை உட்கொள்ளவே கூடாது. முட்டை கோழி மற்றும் இறைச்சிகளுக்கு அதிக புரத சத்து மற்றும் பிற தாது பொருட்கள் அளித்து அது உடல் வலிமைக்கு பெரிதளவும் உறுதுணையா இருக்கு. இருப்பினும் பறவை காய்ச்சல் அச்சத்தால பலரும் இப்போதைக்கு இவற்றை சாப்பிடுவதை தவிர்த்திருக்காங்க.